வெல்கம் டு அம்மம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்லி தோசை சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷு தக்காளி குருமா. அதாவது காய்கறிகள் எதுவுமே இல்லாத டைமில் தக்காளி மட்டுமே இருந்தால் போதும் இந்த குருமா செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தக்காளி குருமா செய்கிறதுக்காக நம்ம ஒரு சில பொருட்கள் மட்டும் அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு ஒரு சின்ன மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு முடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வந்து நான் ஒரு 6 பேருக்கு செய்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவில் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த தேங்காய் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன், அது கூட 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பதப்பதன்னு நம்ம தேங்காய்லாம் அரைப்போம் இல்லையா, தேங்காய் விழுது அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சின்ன சைஸ் இலைக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துட்டு சோம்பும் பிரிஞ்சி இலையும் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கு வரும்போது ஒரு சின்ன ஏலக்காவும் அதில் சேர்த்துறேன். ஒரு மைல்டான வாசம் இருக்கணும் இந்த தக்காளி குருமாவில். ரொம்ப நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்துக்கு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்குவேன். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தக்காளியில் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு காயெல்லாம் சேர்த்த மாதிரி இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு. இந்த மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1-6 தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளிக்கு நான் 1-6 தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விடும்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போவே சேர்க்கறதுனால தக்காளி வெங்காயம் நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு வெந்து வரும். அதுக்காக உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு ஒரு கலர் கலந்து விட்டு இது மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3-4 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் பச்சை மிளகாவும் சேர்ந்து அந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதுக்கு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜாரை கழுவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காயெலாம் நம்ம சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, இதோட டேஸ்ட்டெல்லாம் போயிடும். அதனால நீங்கள் தண்ணி வைக்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமாவில் தண்ணி இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. 2 கொதி மட்டும்தான் இதை விட போகிறோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கும்போது இந்த மாதிரி 1-2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குருமா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலைகளையும் தூவிடலாம். கடைசியாக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போட்டுக்குங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, நம்மளுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளோட தக்காளி குருமா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காய்கறிகள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. வீட்டில் வெங்காயமும் தக்காளி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதே மாதிரி தக்காளி குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிங்க. இது எப்பவும் போல் அம்மம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.